ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்வாடிக் ஹாபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஸ் கிஃப்ட்டு யார் அனுப்ப பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய யூடியூப் சேனல் அவங்க வந்து எனக்கு ஒரு அன்னை மாதிரி எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட ஹெல்ப்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நமக்கு லைவ் பிளான்ட் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகே பார்த்தோம்னா வந்து நமக்கு அதை இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணுவோம் நேற்று அந்த வீடியோ போடணும் நான் எனக்கு டைம்ங்கிறதுனால இன்னைக்கு போட்டிருக்கேன் அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் நான் முன்னாடியே வந்து டேப்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா வந்து நானே வீடியோ எடுத்து டேப் கட் ப கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே டேப் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நான் உள்ளே எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கல நான் வந்து இப்போ உங்களுக்கு உங்கள் முன்னாடி கேமரா முன்னாடி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன் ஓகே நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே இது வந்து வாட்டர் லெட் அதாவது வந்து வாட்டர் கேபேஜ் வாட்டர் பிஸ்டான்னு சொல்லுவாங்க ஃப்ளோட்டிங் கேபேஜ்னு கூட சொல்லுவாங்க இது வந்து அதுதான் ஓகே அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஓகே இது வந்து அசோலா பிளான்ட்டு அசோலா நிறையவே கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு இது வந்து நிறைய மாடு அப்புறம் அப்புறம் வந்து கோழிகள் அதுக்கெலாம் வந்து தீவனமாக கொடுப்பாங்க வான்கோழி அதுக்கெலாம் தீவனமாக கொடுப்பாங்க இது ஓகே இந்த பிளான்ட்டு அடுத்து இது வந்து அமோனி அமானியான்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட் பேர் அமானியா ரொட்டாலா வெரைட்டியோடு சேர்ந்து தான் ரொட்டாலா மாதிரியே இருக்கும் ரொட்டாலா அமோனியா அமானியா அந்த மாதிரிலாம் பேர் உண்டுதுக்கு ஓகே இதுவும் சூப்பர் பிளான்ட் தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஓகே இப்போ அடுத்தது வந்து இது என்ன பிளான்ட்டு ஓகே இது பார்த்தீங்கன்னா வந்து இது இண்டியன் ஆக்சிஜன் வீடுன்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து இந்தியன் ஆக்சிஜன் வீடு இந்த பிளான்ட்டு நான் எல்லாத்தையும் கடைசியில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறதையும் இது எப்படி பார்த்தனா இதில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் அதோட ஃப்ளவர்ஸு இது வந்து கிராஸ் வெரைட்டி ஓகே இப்போ இந்த பிளான்ட் வந்து இது வந்து ஹைட்ரலா பிளான்ட்டு ஹைட்ரலா வெரைட்டி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான் சூப்பராக இருக்கும் இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இது வந்து எலோடா அப்படிங்கிற ஒரு பேர்லையும் ஒரு பிளான்ட் இருக்கும் அது அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் ஹைட்ரலா தான் அப்படி சொல்லுவாங்க இன்னொரு பேர் ஹைட்ரில்லா தான் ஆமாம் இதுவும் ஹைட்ரில்லா தான் ஸோ இது வந்து அந்த பிளான்ட் தான் அதாவது இந்தியன் ஆக்சிஜன் வீடு இதுக்கு இன்னொரு பேர் இருக்காது எனக்கு சரியா வாயில வராது அதனால வந்து நான் இந்தியன் ஆக்சிஜன் வீடுன்னே வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே ஓகே இப்போ வந்து எல்லா பிளான்ஸையும் எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நான் வாட்டர்ல பேக் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து வாட்டர் ரிலேட்டிவ்ஸ் பிளான் பாத்துங்க நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க வாட்டர் ரிலேட்டிவ்ஸ் இங்கே கிடையாது அவங்க வந்து எனக்கு அனுப்புனது இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான்ட்டு ப்ரீடிங்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்க எவ்வளோ பெரிய ரூட்டுன்னு பாருங்கள் இவ்வளோ லென்த்தாக இருக்கும் ரூட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பிளான்ட் வச்சுருந்தாலே போதும் நிறைய பிளான்ட்டாக மல்டிப்ளை ஆயிரும் பாருங்கள் இது ஃபுல்லாமே அந்த பிளான்ட்டு தான் ஓகே இதுலேயே கொஞ்சம் அசோலாஸ்லாம் இருக்குது ஓகே இப்போ நெக்ஸ்ட் பிளான்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அடுத்த பிளான்ட்டு என்னன்னு பார்ப்போம் அடுத்த பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இதுதான் வந்து அந்த இண்டியன் ஆக்சிஜன் வீடு இதுக்கு பேர் வந்து காரணம் என்ன இது வந்து ரொம்ப அளவு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அது வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு அந்த பேர் வச்சுருந்தாங்க ஓகே இவ்வளோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இதுதான் அந்த பிளான்ட்டு ஓகே நல்லா பாருங்கள் இது எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்தா இது வந்து கிராஸ் வெரைட்டி மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியும் இது வந்து அதோட ஃப்ளவர் நீங்கள் பார்த்தா ரூட் மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து இதோட ஃப்ளவர் இதில் தான் வந்து பூ பூக்கும் ஓகே இங்கே ஒரு பூ இது இங்கே ஒரு பர்டு விட்டுருக்கு இது பூவாக மாறும் இங்கே நிறைய பட்ஸ் இருக்குது பாருங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குல்ல அது ஃபுல்லாமே பர்ட்ஸ் தான் இந்த ஒயிட் கலரில் இருக்குது தெரியுமா ஓகே இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த இதோட ஃப்ளவரோட பர்டு இதில் இருந்தால் வந்து நமக்கு பிளான்ட் கிரியேட் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லேருந்து சீட் மாதிரி வரும் ஆனால் இதுக்கு வந்து சீடு வந்து அவ்வளோ பவராக இருக்காது அதனால வந்து நம்ம பிளான்ட்ஸ் தான் வைக்க முடியும் ஒரு பிளான்ட்லேருந்தே நமக்கு நிறைய பிளான்ட் கிரியேட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் இதில் வந்து இப்போ ஒரே ஸ்டெம்லருந்து இங்கே ஒரு பிளான்ட் கிரியேட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த சைடில் ஒன்று கிரேட் ஆயிருக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி வரிசை கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே இப்போ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளான்ட் என்னங்கிறதை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த பிளான்ட் பார்த்தோம்னா வந்து இது ஒரு ரொட்டாலா வெரைட்டி பாருங்க இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது அந்த ஃப்ளவர்ஸ் கடையில் வந்து ரூட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஒயிட் கலர் இருக்குது எப்போவே ரூட் தான் அவங்க கவரில் வைக்கும்போது தண்ணி பட்டதுனாலே ரூட்ஸ்லாம் அவ்வளோ உருவாயிருச்சு இது வந்து ஒரு சூப்பரான பிளான்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு இதுக்கு வந்து இன்னொரு பேர் அமானியான்னு சொல்லுவாங்க லோக்கல் நேம் வந்து அதுக்கு அமானியான்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ரொட்டாலா வெரைட்டி தான் ஓகே இதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஸ்டெம் வச்சாலே போதும் அதுலேருந்து நிறைய ஸ்டெம்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் ரூட்டு நல்லா பெருசாகவே இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம டேங்க்கில் சும்மா வச்சிட்டீங்கனாலே அது வந்து நல்லா லீஃப் வரும் ஆனால் இந்த டேங்க்கில் வச்சக்கப்புறம் அது வளரும்போது வேறு மாதிரி இருக்கும் லீவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நான் எல்லா பிளான்ஸ் பற்றியுமே இண்டிஜுவலாக தனியாக நிறைய வீடியோ போடுறேன் இது வந்து நம்ம நிறைய பிளான்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இந்த பிளான்ஸ் பற்றியும் நான் இது எப்படி கேர் லெவல் எப்படிலாம் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்து சும்மா ஒரு அன்பாக்சிங் அப்புறம் என்னென்ன பிளான்ஸுங்கிற பேர் மட்டும்தான் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து ஒரு ஒரு பிளான்ஸ் பற்றி தனித்தனியாக டீட்டெயில் வீடியோ வந்து கொஞ்ச நாள் வரும் அதுக்கப்புறம் நம்ம பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுற அந்த விளாக் வீடியோவும் போடுவோம் கண்டிப்பாக ஓகே அது வந்து ஒரு விளாக் மாதிரி எல்லா பிளான்ஸும் எங்கள் எங்கள் ஏரியா சைடில் இருக்க எல்லா பிளான்ஸையும் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அதுவும் பாருங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிளான்ட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளான்ட் போவோம் ஓகே இப்போ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதான் அசோலா பிளான்ட் சொல்லுவாங்க அசோலா இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபேன் அதாவது ஃபேன் வெரைட்டி தான் இது ஃப்ளோட்டிங் பிளான்ட் இது சூப்பரான பிளான்ட் இது வந்து நிறைய மாடு அப்புறம் கோழி அப்புறம் வந்து வான்கோழி இதுக்கெல்லாம் தீவனமாக கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு எனக்கு இந்த பிளான்ட்டும் அமேசான் ஃப்ராக் பீட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டுமே எனக்கு எனக்கு அது என்னென்னு தெரியல அந்த பிளான்ட் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி 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 லீஃப்ஸ் லீஃப்ஸாக இருக்கும் நம்ம இந்த அளவில் ரூட்டே தேவை வெறும் அந்த லீஃபை வந்து தண்ணிக்குள்ளே போட்டோம்னாலே வந்து நமக்கு ரூட் கிரியேட் ஆகிடும் ஒரே நாள் போதும் பிரைட் லைட் கொடுத்தோன்னா சூப்பராக மல்டிப்ளை ஆகும் அப்படியே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி வந்துடும் அளவுக்கு பெருசாக விரிஞ்சிட்டு வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க இதுவும் அனுப்பியிருக்காங்க இப்போ அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதான் வந்து நெக்ஸ்ட் பிளான்ட்டு என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரலா இது வந்து எடோலா அப்படிங்கிற ஒரு பேர் அதுங்க பேர் சரியாக தெரில அந்த பேர் வந்து எடோலான்னு வரும்னு நினைக்கிறேன் அந்த பிளான்ட்டு அந்த இதுக்கு வந்து ஹைட்ரலா அப்படிங்கிற பிளான்ட் எல்லாம் மேக்ஸிமம் விளாட்லேயும் கிடைக்கும் ரிவர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃப்ளோவர் மாதிரி வரும் ஒரு குட்டி ஃப்ளோவர் இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த இண்டியன் ஆக்சிஜன் வீட்டில் காமிச்சோம்ல அந்த மாதிரி இந்த வந்துருக்கு பாருங்க ஓகே உங்களுக்கு தெரியுதா அந்த குட்டியாக ஒரு ரூட் மாதிரி வந்திருக்குல்ல இதில் தான் ஃப்ளவர் வரும் இப்போ சீசன் இல்லைங்கிறதுனால வந்து ஃப்ளவர்ஸ்லாம் காஞ்சி போயிருக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வளரும் நமக்கு சிங்கிள் ஸ்டெம் போதும் இப்போ இதிலே பாருங்க சிங்கிள் ஸ்டெம் தான் ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் எத்தனை பிளான்ஸ் கிரியேட் ஆகிருக்கு பாருங்க சிங்கிள் ஸ்டெம் இதான் வந்து அந்த ஸ்டெம்மு பேரண்ட்ஸ் ஸ்டெம் அதில் வந்து எத்தனை குட்டி ஸ்டெம்ஸ் நிறைய இதாகி நிறைய பிளான்ஸாக கிரேட் ஆகிருப்பாங்க இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான் சூப்பரான பிளான்ட்டு ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் ஃபுல்லாமே அவங்க கொடுத்த பிளான்ஸ் மிச்ச பிளான்ஸ் வந்து இன்னொரு பேக்கெட்லாம் இருக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த இண்டியன் ஆக்சிஜன் வீடு தான் இது நான் ஓப்பன் பண்ணல அப்புறம் ஹைட்ரலா பேக்கு வந்து இன்னொன்று ஒன்று இருக்குது இதுவும் நான் ஓப்பன் பண்ணல சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் வீடியோ போடுறதுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பெல்லைக்கானே பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுமே உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்துனே தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அடுத்த வீட்ல பார்ப்போம் சி நெக்ஸ்ட் டைம் டாடா பாபா சி யூ முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்ததுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அடுத்த வீட்டில் பார்ப்போம் சி நெக்ஸ்ட் டைம் டாடா பாபா